வணக்கம். எலும்பின் நடுவில் இருக்கும் மூட்டுகளில் தேய்மானம் உண்டாகும்போது வலி உண்டாகிறது. பொதுவாக வயதான பிறகுதான் தேய்மானம் உண்டாகும். ஆனால் தற்போது இள வயதினரையும் மூட்டு வலி பிரச்சனை விட்டு வைக்கவில்லை. இதற்கு என்ன தீர்வு என்பதை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போதான் உங்களுக்கு புரியும். இது போன்ற பல பயனுள்ள தகவலை பெறுவதற்கு நம்ம அகில திரட்டு சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தலைவலி வந்தால் மாத்திரை போட்டுக்கொள்வது போல் மூட்டு வலிக்கு அவ்வப்போது வலி நிவாரணி மாத்திரைகளை எடுத்துக்கொள்வதால் தற்காலிகமாக வலி குறையும். ஆனால் மூட்டு எலும்புகளில் ஜவ்வு குறைந்து நாளடைவில் வலி அதிகரிக்க செய்யும். இப்போதெல்லாம் வீட்டை விட்டு இறங்கினாலே வண்டி ஏறுவதற்கு லிப்ட், நடப்பது என்பது அதிசயமாகி விட்டது. நடக்க நடக்கத்தான் உங்கள் மூட்டை சுற்றியும் இருக்கும் தசை நார்கள் இருக்கும். மூட்டை சுற்றி இருக்கும் திரவம் நன்றாக சுரக்கும். இதனால் மூட்டு தேய்மானம் தடுக்கப்படும். இப்போது நடப்பதை குறைத்தால் பிறகு மூட்டு வலி வந்தவுடன் எப்போதும் நடக்க முடியாதபடி ஆகிவிடும். அதே போல் லேசான மூட்டு வலி வரும்போதே அப்படியே கண்டுகொள்ளாமல் விட்டால் தாங்க முடியாத பிரச்சனையாக மாறிவிடும். நடக்கும் போதும், உட்கார்ந்து எழும்போதும், படிகளில் ஏறும்போதும் ஒருவித சத்தம் கேட்கும். இவைதான் தொடக்க கால மூட்டு வலியின் அறிகுறிகள். 50%க்கும் மேல் மூட்டு வலியால் அவதிப்படுபவர்களுக்கு காரணம் உடல் பருமன் தான். தலை முதல் தொடை வரை உள்ள மொத்த பாரங்களும் மூட்டின் மீது குவிவதால் மூட்டு வலி உண்டாகி இறுதியில் தேய்மானம் ஆகிறது. சிலர் மிக குறைவாக அல்லது எண்ணெயே இல்லாமல் சமைப்பார்கள். உடலுக்கு தேவையான கொழுப்பு எண்ணெயிலிருந்து பெறப்படுகிறது. கொழுப்பு அமிலங்கள் அதிகமாக எண்ணெயில் தான் கிடைக்கிறது. இவைதான் மூட்டு சேவை பாதுகாக்கிறது. சூரியகாந்தி எண்ணெய், கடல் எண்ணெய், நல்லெண்ணெய் ஆகியவற்றை கட்டாயம் உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும். குறைந்தது 1/2 கிலோமீட்டராவது நடக்க வேண்டும். இதனால் ஒட்டுமொத்த உடலுக்கும் எலும்பிற்கும் நன்மை கிடைக்கிறது. பால், மோர், தயிர் என எந்த பால் சார்ந்த பொருட்கள் சாப்பிடாத போதும் அவற்றால் கால்சியம் பற்றாக்குறை வர வாய்ப்பு உண்டு. கட்டாயம் தயிர், பால் போன்றவற்றை தினசரி உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். பால் அலர்ஜி இருப்பவர்கள் கீரையை கண்டிப்பாக உணவில் சேர்க்க வேண்டும். எள்ளு, வெங்காயம், கீரைகள், எண்ணெய், பால் வகைகள் போன்றவை உங்கள் மூட்டு மற்றும் மூட்டு இணைப்புகளை பலப்படுத்தும் உணவுகள். இவற்றை கட்டாயம் உணவில் இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள். தவிர்க்க வேண்டிய உணவுகள் பார்த்தீங்கன்னா, சோள எண்ணெயில் அதிக ஒமேகா 3 அமிலம் இருப்பதால் மூட்டு வலியை இன்னும் அதிகரிக்க செய்திடும். ஆகவே சோள எண்ணெயை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். தக்காளியின் விதைகளில் யூரிக் ஆசிட் அதிகம் உள்ளது. எனவே தக்காளியை அதிகம் சாப்பிட்டால் உடலில் யூரிக் ஆசிட்டின் அளவானது அதிகமாகி வலியானது இன்னும் கடுமையாகிவிடும். எனவே இதனை தவிர்ப்பது நல்லது. அடுத்தது, சர்க்கரை அதிகம் சாப்பிட்டால் உடல் எடை அதிகமாவதோடு மூட்டுகளில் அழுத்தம் அதிகரித்து வலியும் அதிகமாகும். பொதுவாக வலி இருக்கும்போது எண்ணெய் மசாஜ் செய்வதன் மூலம் வலி குறையக்கூடும். எந்த சிகிச்சையும் மேற்கொள்ளாத நிலையில் சுத்தமான எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடுகு எண்ணெய், விளக்கெண்ணெய் என்று ஏதாவது ஒன்று எடுத்து லேசாக சூடுபடுத்தி வலி இருக்கும் மூட்டுகளில் தேய்த்து வந்தால் வலி குறையும். தொடர்ந்து 10 நாட்கள் தேய்த்து வந்தாலே நல்ல பலன் தெரியும். மூலிகை எண்ணெய் தயாரிப்பு குறித்து பார்க்கலாம். விளக்கெண்ணெய் 100 மில்லி, கடுகு எண்ணெய் 100 மில்லி, நல்லெண்ணெய் 100 மில்லி, தேங்காய் எண்ணெய் 50 மில்லி, வேப்ப எண்ணெய் 50 மில்லி, குப்பைமேனி இலை 1 கைப்பிடி, உத்தாமணி இலை 1 கைப்பிடி, அஸ்வகந்தா இலை 1 கைப்பிடி, நொச்சி இலை 1 கைப்பிடி, முடக்கத்தான் கீரை 1 கைப்பிடி, பிரண்டை தண்டுகள் 1 கைப்பிடி அளவு. சுத்தமான பானையில் தான் மூலிகை எண்ணெயை காய்ச்ச வேண்டும். பானையை அடுப்பில் வைத்து மிதமான தீயில் முதலில் நல்லெண்ணெயை ஊற்ற வேண்டும். அது மிதமான சூடு ஆனதும் அடுத்து கடுகு எண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், வேப்ப எண்ணெய் என்று ஒவ்வொரு எண்ணெயாக ஒன்றன்பின் ஒன்றாக ஊற்றி சூடாக்கி கொள்ளுங்கள். அதிகம் கொதிக்க வேண்டாம், சூடேறியதும் இறக்கிக் கொள்ளுங்கள். மூலிகை இலைகளை மண் நீக்கி சுத்தம் செய்துவிட்டு நீர் விடாமல் மொத்தமாக அரைத்து சாறு பிழிந்து எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த சாறை ஒரு பாத்திரத்தில் தனியாக காய்ச்சி கொள்ளுங்கள். அதில் சற்று நீர் வற்றியதும் இறக்கி வைத்திருக்கும் எண்ணெயில் கலந்து மீண்டும் அடுப்பில் வைத்து கிளறுங்கள். சாறு எண்ணெயுடன் கலந்து தைல பதத்துக்கு வரும். பிறகு இறக்கி கொண்டு ஆறியவுடன் பச்சை கற்பூரம் சேருங்கள். இது கரைந்ததும் 1 நாள் வரை வைத்திருந்து பிறகு கண்ணாடி பாட்டிலில் வைத்து பயன்படுத்துங்கள். வலி இருக்கும் இடத்தில் தினமும் இந்த தைலத்தை தடவலாம். இந்த தைலத்தை உள்ளங்கையில் எடுத்து மூட்டுகளில் தேய்த்து லேசாக மசாஜ் செய்ய வேண்டும். தினமும் காலை மற்றும் இரவு நேரங்களில் சூடு பறக்க இதை தடவி வந்தால்
வலி குறைவதை நன்றாகவே உணர முடியும். இள வயது முதல் வயதானவர்கள் வரை அனைவரும் இதை பயன்படுத்தலாம். மூட்டுவலி தொடக்க காலத்தில் இதை பயன்படுத்தினால் நீண்ட காலம் வலி வராமல் தடுக்க உதவும். மூட்டுவலி இருப்பவர்கள் இதை தடவி வந்தால் வலி குறைவதை நன்றாகவே உணர முடியும். வலி தசைப்பிடிப்பு, சதைப்பகுதியில் வலி என அனைத்தையும் குணமாக்கும் என்பதால் இதை எப்போதும் வீட்டில் தயாரித்து வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் மூட்டு வலிக்கு குப்பை மணி இலையை சாராக்கி வலி இருக்கும் மூட்டுகளின் மீது தடவி வந்தால் வலி குறையும். உத்தாமணி இலை சாருடன் சுண்ணாம்பு கலந்து மூட்டுகளில் பற்று போட்டால் மூட்டு வீக்கமும் குறைய தொடங்கும். கீழ்வாதம், மூட்டு வீக்கம் மருந்துகளில் உத்தாமணி இலையும் முக்கிய பங்கு வகிக்கிறது. மூட்டுகளில் உண்டாகும் வலியை குறைக்க அஸ்வகந்தா உதவுகிறது. நொச்சி இலை கொசு விரட்டியாக மட்டும் இல்லாமல் மூட்டு வலி வீக்கம் இருப்பவர்களுக்கு அதை அரைத்து பற்று போட்டால் வீக்கமும் வலியும் குறையக்கூடும். மேலும் முடக்கத்தான் கீரையை வாரம் ஒரு முறை உணவில் சேர்த்து வந்தாலே மூட்டு வலி வராமல் எலும்பை பாதுகாக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.